1 minute அப்படியே டக்குன்னு எப்படி சிக்கன் செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சட்டையும் சிக்கனையும் எடுத்து வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு சொல்கிறேன், டப்பு டப்புன்னு போடுறீங்க, பண்ணுறோம். ஸ்பெஷல் டிப்ஸே உள்ளே தான் இருக்குது, வந்து பாருங்கள். சட்டியில் மஞ்சளை போட்டு கழுவுன சிக்கனை போடுறோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே பரபரப்புறன்னு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போடுங்க, மிளகாய் பொடி, மல்லிப்பொடியை போடுங்க, கொஞ்சமாக நம்மட்டு தயிரை தூக்கி ஊற்றுங்க அதில் அப்படியும். அதுக்கப்புறம் 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் லெமன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் மல்லியெல்லாம் உப்பை போட்டு நல்லா பிசையணும், பிசைகிறது தான் முக்கியம் நமக்கு இதில். பிசைஞ்சால் கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணி விடும்போது அப்படியே அதை கலந்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே சிக்கனை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அப்படியே 2 பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதில் முக்கியம் என்னென்னா, நம்ம கலந்து 1 மணி நேரம் கூட மூடி வைக்கலாம், நல்லா ஊற விட்டு கூட செய்யலாம். இப்போ நான் உடனே போட்டுட்டேன் பாருங்கள், எப்படி பிரட்ட 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 அப்படியே மசாலா ஃபுல்லாக கோட்டிங் ஆகும் அதுக்குள்ளேயேவும். இது நல்லா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கம்மியான எண்ணெயில் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். 1 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க, நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ளே கறிக்குள்ளே நல்லா இறங்கும், எல்லா ஜூஸு இறங்கி நல்லா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸாக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம், கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுறோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. அப்படியே நல்லா சுக்கா மாதிரி வரும்போது அப்படி மல்லி இலை அப்படியே பரபரப்புறேன் தூவி 2 பரட்டு முடிஞ்சு பாருங்கள், எப்படி சும்மா ஜம்முன்னு இறங்குது பாருங்கள் சிக்கனு. அப்படியே சப்பாத்தியை வச்சு சாப்பிட்டோம்னா டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் அமிர்தம் மாதிரி இருக்கும், அமிர்தம் மாதிரி. குயிக்காக டயட் சிக்கன் ரெசிபி நிறைய வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் டயட்டில் தான் இருக்கேன், அதான் சொல்கிறேன்.